கேப்டன் டு நேயர்களுக்கு வணக்கம். ராஜமாணிக்கம் சித்த மருத்துவர். இப்போது நமக்கு நாமே மருத்துவம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சுக்கிட்ட நம்ம செய்துக்கிற மாதிரி ஒரு குறிப்புகள் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. இதில் வந்து நோய் வர்றதுக்கு முன்னாடியும் தடுக்கிறதுக்கான மருந்துகள் இருக்குது. எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்கான ஒரு மருந்துகள், கல்ப மருந்தெல்லாம் இருக்கும். நோய் வந்ததுக்கப்புறம் ஒரு முதல் உதவி மாதிரி நம்ம பார்த்துக்கிறதுக்கான குறிப்புகள் சொல்லிகிட்டு வரோம். இதுக்கு முன்னாடி உடம்பு தேகம் மெலிஞ்சிருக்கு, உடம்பு கொஞ்சம் கனமாக பூசண மாதிரி வரணும், வெயிட் போடணும், பார்வை கொஞ்சம் தெரியணும், அது மாதிரி இருக்கிறதுக்கான ஒரு குறிப்புகள் பார்த்தோம். இப்போது ரொம்ப குண்டாக இருக்கிறோம், வெயிட் போட்டிருக்கோம், இது ரெண்டு வகைப்படும். கொழுப்பு நல்ல உணவு, சத்தோடு இருக்கிற உடல் பருமன் வேறு, நீர் அதிகம் சேர்ந்து சத்து இருக்காது, ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப பருமனாக இருப்பாங்க, ஆனால் பலவீனமாக இருப்பாங்க. ஒரு சிலர் தொப்பை இருக்கும், ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும். இப்போ இதெல்லாம் குறையணும், உடம்பு மெலியணுன்றவங்களுக்கு நிறைய குறிப்புகள் இருக்குது. சில பேர் ஜிம்முக்கெல்லாம் போவாங்க, வாக்கிங் போவாங்க, ஆனாலும் குறையாது. இந்த தொப்பை குறையணும், தேவையில்லாத நீர் சத்து வெளியேறணும். அதே நேரத்துக்கு நம்ம உடம்பு களைப்பாகக்கூடாது. அது மாதிரி ஒரு குறிப்புகள் நம்ம இயற்கையான மருத்துவ முறையில் நிறைய இருக்குது. இப்போது ரத்தம் கம்மியாக இருந்தாலும் அனிமிக்காக இருந்தாலும் நீர் சத்து அதிகம் சேர்ந்துடும். அது நமக்கு பார்வைக்கு தான் நம்ம கனமாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் கொஞ்சம் தூரம் நடந்தாலும் மூச்சு வாங்கும், எந்த வேலையும் செய்ய முடியாது, நின்றுக்கிட்டு இருக்க முடியாது, தொடர்ந்து நடக்க முடியாது, மூச்சு வாங்கிறதுக்கும் உடம்பும் வலி இருக்கும். உடல் உருவத்துக்கு ஏற்ற அளவுக்கு உழைப்பு உடல் உழைக்க முடியாது, அந்த அளவுக்கு பலவீனமாக இருப்போம், ஆனால் கனமாக இருப்போம் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த தேவையில்லாத நீர் சத்தெல்லாம் வெளியேறி உடம்பும் சுறுசுறுப்பாக இருக்கணும், நம்ம கனமாக ஆரோக்கியமாக இருக்கணும்னா சில பேர் வந்து ஒவ்வொருத்தரும் பல்வேறு முறைகள் கை வைத்தியம் நிறைய இருக்குது, அதில் குறைப்பாங்க, திரும்ப பழையபடி வந்துடும். கொழுப்பு இருந்ததுன்னா கொழுப்புக்கான மருந்துகள் எடுத்துக்கலாம். இப்போ நான் சொல்கிறது வந்து நீர், உடம்பு பூரா நீர் சத்து அதிகமாக இருந்ததுன்னா அது வெளியேறத்துக்கும் கொழுப்பும் கரையும், இந்த தொப்பை இருந்தாலும் கரையும், உடம்பு ஸ்லிம்மாக இருக்கும், ஆனால் ஆரோக்கியமாகவும் இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கணும். அப்படின்னா இந்த பூவரசம் மரம் இருக்குது, எங்கே வேணாலும் கிடைக்கும் பூவரசம் மரம். அதை பட்டை எடுக்கணும், உள் பட்டை, இந்த மேலே ஒரு லேயர் இருக்கும், அந்த பட்டையை சுரண்டிட்டு உள் பட்டை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்போ கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இல்லை ஈரமாக பக்கத்தில் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும், இங்கே இருக்கிறவங்கன்னா எடுத்து வச்சு நேரில் காய வச்சு கூட நீங்கள் நறுக்கி பொடி பண்ணி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் ஸ்லோ, கொஞ்சம் நிதானமாக வேலை செய்யும். ஈரத்தோடு அந்த பட்டை கிடச்சதுன்னா ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். அந்த பூவரசன் உள் பட்டையை கொஞ்சம் இடிச்சிட்டு கொஞ்சம் முள்ளங்கி ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு துண்டு முள்ளங்கி போகிறோம், அதை கட் பண்ணி போட்டு கொதிக்க வைக்கணும். கஷாயம் இந்த பூவரசம் பட்டை இடிச்சியும் முள்ளங்கியும் கொதிக்க வச்சு வடிகட்டிக்கிட்டு நாட்டு மருந்து கடையில் வெங்காரம் கேளுங்க, வெங்காரம் பஸ்பன் கேளுங்க, ஒரு 10 கிராம் ஒரு டப்பா இருக்கும் வெங்கார பர்பன், அதில் ஒரு 1/2 கிராம் அளவுக்கு கலந்துக்கணும். இந்த பூவரசம் பட்டை இடித்தும் முள்ளங்கி போட்டு கொதிக்க வச்சு சாரில் ஒரு டம்ளர் எடுத்துக்கணும்னு வச்சிங்களேன், அதில் ஒரு 1/2 கிராம் அந்த வெங்காரப்பூ பர்பம் கலந்துட்டு 2 வேளை காலை மாலை குடிங்க, 21 நாள் குடிங்க, உங்களுக்கான மாற்றம் உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். உடம்பு இளைச்சிருக்கும், சுறுசுறுப்பு களைப்பு இல்லாமல் இருக்கும், தொப்பை இருந்தாலும் குறைஞ்சிடும், தேவையில்லாத சதைகள் உடம்பு ஊதலாக இருக்கிறது எல்லாமே குறைஞ்சிடும்,
ஒரு ஆரோக்கியமாக இருக்கலாம், உடல் பலமும் கிடைக்கும். இந்த பூவரசங்கிறது வந்து அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை, பெரிய பெரிய நோய்களுக்கான மருந்தும் கொடுக்கலாம். அந்த பட்டை தான், ஒரு மரத்தோட உயிரே அந்த பட்டையில் தான் இருக்கும். அந்த பட்டை வழியாக தான் சத்தெல்லாம் போகும். அந்த பட்டை உள்பட்டையை கொஞ்சமாக பொடி அடிச்சுட்டு மொத்தமாக எடுத்துட்டிங்கன்னா மரம் பட்டு போயிடும். ஒரு ஒரு மருந்து ஒரு ஒரு பாகமாக ஒரு ஒரு பக்கமாக கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நசுக்கி நீங்கள் போட்டு உபயோகப்படுத்தணும். அப்போ தான் மரமும் இருக்கும். ஏன்னா மரத்தோட உயிர் அந்த பட்டை தான். அந்த பட்டையில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு நீங்கள் முள்ளங்கி வச்சுட்டு ஒரு 21 நாள் போகிறோம். விட்டுட்டிங்கனாவே உங்கள் எடையும் பார்த்துக்கலாம், உங்களுக்கேவும் தெரியும் அந்த சுவாசம் எப்படி ஃப்ரீயாக இருக்குது, வலி இல்லாமல் இருக்கிறோம், ஆரோக்கியமாக இருக்கும், எவ்வளவு எடை குறைஞ்சிருக்கிறோம், ஸ்லிம்மாக ஆரோக்கியமாகவும் இருக்கும். இது ஒரு காஸ்மெட்டிக் மாதிரியும் உடம்பு வந்து அழகாகவும் இதுக்காகவும் இருக்கும். அப்படியும் உபயோகப்படுத்திக்கலாம். சாதாரணமாக வந்து நீர் சத்து அதிகம் போகிறதுக்கு பொதுவாக எடுப்பாங்க, ஸ்வெட்டிங் வெயில் ஸ்டீம் பார்த்த மாதிரி எடுப்பாங்க நீர் வெளியேறணும்னா, ஆனால் திரும்ப சேர்ந்துடும். ஆனால் இந்த முறையில் நீங்கள் எடுத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும், உடல் எடையும் குறையும், தொப்பை குறையணும். நிறைய பேர் தொப்பை குறையணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும். இந்த பூவரசம் பட்டையும் இந்த முள்ளங்கி போட்டு கஷாயம் வச்சு வெங்கார பர்ப்பம், அது எல்லா நாட்டு மருந்தும் கிடைக்கும், சொல்லி வச்சாலும் வாங்கி தருங்க. ஒரு 1/2 கிராம் போட்டு குடிங்க, உடம்பு ஸ்லிம்மாக வச்சுங்க, ஆரோக்கியமாகவும் வச்சுங்க. எடுத்துகிட்டு வாங்க, தொடர்ந்து நாளை வேறு மருத்துவ குறைப்பாடை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.